அலைக்கும். ஹைதர் அலி, திண்டுக்கல். தொழுகை இமாம் ஜமாத்து ஐந்து நேரம் நடைபெறுவதில்லை. துஹர் தொழுகையில இமாம் சத்தமாக ஓதுறதில்லை, அசர்லையும் சத்தமாக ஓதுறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இமாம் என்ன சூரா ஓதுறாரு வைக்கிறாங்கிறது பின்னாடி நிக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில உலக எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்காக நாமளும் அல்ஹம்து சூரா ஓதுற மாதிரி நினைத்து கொள்ளலாமா? கூடாதா? ருக்குல அதே மாதிரி ருக்குல சுபான ரபியல் அலீம் இருக்கு, சஜிதாவுல சுபான ரபியல் அஹ்லான் இருக்கு. அதுக்கு மேல வேற எதுவும் தமிழ்ல அல்லா இடத்துல சஜிதாவுலயே ருக்குலயே தேவையான விஷயங்களே கேட்டுக் கொள்ளலாமா? கூடாதா? எந்த நேர தொழுகையிலே சப்தமாக இமாம் ஓத வேண்டும், எந்த நேர தொழுகையிலே ஓதக்கூடாது என்பது ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. அதற்குரிய காரணங்களும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதாவது அசல் அடிப்படை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அப்படி செய்ய வேண்டும். எனக்கு அருமையாக கிராத் ஓத தெரியும் என்ற காரணத்தினாலே நான் அவருடைய தொழுகையிலே சப்தமிட்டு கிராத் ஓதக்கூடாது, அல்லாஹ் சொன்னதை செய்யப்படுவது என்ற அடிப்படை அம்சம் அதிலே இருக்கிறதை மனதிலே கொண்டு நாம் இமாம் சப்தம் இல்லாமல் ஓதுகிறார், நாமும் சப்தம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவை நினைத்துக் கொள்ளலாம், அதனுடைய அர்த்தத்தை நினைத்துக் கொள்ளலாம், அல்லாஹுவை நினைத்துக் கொள்ளலாம், சொர்க்கத்துடைய சுகத்தை நினைக்கலாம், நரகத்துடைய வேதனையை நினைக்கலாம், அல்லாஹனுடைய படைப்பினங்களுடைய ஆச்சரியங்களை நினைக்கலாம். நினைப்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எதையும் நினைப்பதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் வாய்விட்டு ஓதுவதை பொறுத்தவரை அனவி மதவிலே அது சிறந்ததல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மௌனமாக இருந்து கொண்டு அல்லாஹுவை, அல்லாஹனுடைய ஆணைகளை, அவருடைய சொர்க்கத்தை நரகத்தை சிந்திக்க வேண்டும். அதில் சூரத்துல் ஃபாத்தியாவை பற்றி சிந்தித்தாலும் அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்தாலும் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல ரெண்டாவது என்ன கேட்டீங்க, ருக்குல தமிழ்ல இதுல எல்லாம் சுபான் ரபியல் அலீம் சுபான் ரபியல் ஆலாவுக்கு மேல ஓதலாமா என்றால், தொழுகைக்குள்ள தமிழுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அனுமதி இல்லை. தொழுகை என்பது அல்லாஹுடைய உத்தரவு. சூரத்துல் ஃபாத்தியாவை தமிழ்ல ஓதலாமா, அல்லது லம்மு சூராவை தமிழ்ல ஓதலாமா? வெறும் தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லி தக்பீர் கட்டலாமா? இல்லை. தொழுகை என்பது அரபியில் தான் செய்யப்பட வேண்டிய ஒன்று, ஆகையினால் அரபியில் தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று இருக்கிறது, அதையும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. தொழுகையினுடைய கடைசியில துவா ஓதுகிறோம், அத்தகையாத்திரை கடைசியில அந்த துவாவை மட்டும் வேறு மொழியில் ஓதலாமா என்றால், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு சொல் இருக்கிறது, ஆனால் அது ஃபத்வா கொடுக்கப்பட்ட சொல் அல்ல, உங்களுக்கு நீங்கள் கேட்டதனாலே சொல்லுகிறேன். அப்ப அதை வேறு மொழியில் கூட துவா மட்டும், அது ஆகிரத் சம்பந்தப்பட்டதாக இருந்தால், துனியா சம்பந்தப்பட்டதில்லை, எனக்கு அழகான பொண்ணாக எனக்கு கிடைப்பதற்கு தொகை கொடுன்னு கேட்கக்கூடாது, எனக்கு வியாபாரத்தில் அதிக பணம் கொடு என்று கேட்கக்கூடாது. இது துனியா சம்பந்தப்பட்டதை தொழுகைக்கு வெளியே, தொழுகைக்குள்ள கேட்கலாம். இமாம் ஹனீஃபாவுடைய ஒரு சொல் இருக்கிறது, ஆனாலும் தொழுகை அதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அரபியில் தான் இருக்க வேண்டும். வேறு மொழியில் செய்தால் கூடவே கூடாது.